என்று நினைக்கிறார்கள். காமராஜருடைய தலைமை பீடத்திற்கு அதிகம் தான் உதவி செய்து காவலாச்சாரியாருக்கும் தேவருக்கும் வேதம் இருந்தது. அதன் காரணமாக காமராஜர் இருந்த இடத்தில் வைத்து விட்டார் தேவர் என்று நினைக்கிற தேசாபிமானங்கள் 190 பேர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அது மிகப்பெரிய தவறு அல்ல. காமராஜர் அதிகம் காப்பாற்றியதும் பெரிய மனிதன் ஆக்கியதும் மஞ்சள் கட்டி தேர்தல் 36-37 காலம். காமராஜர் சாதாரண மன்னராக இருந்த காலத்தில் அன்று வீராம்சாமி நாடாருடைய தலைமையில் வீதி கோட்டுகிற விருதுநகர் நாடாளுக்கும் அந்த நகரை கொன்று விராசம் பிரியாதாரத்தில் கிடைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட காலத்தில் விதி என்று கருதிய காலத்தில் சீகரித்தார்கள் என்பதை நினைக்கிற காலம் அன்று காப்பாற்றியது அறிவருடைய பொருள். அதுதான் ஆதியுடைய நிலவரம். அந்த பொறுப்பு அறிவனுக்கு இருக்கலாம். அன்று எத்தனையோ பெரியவர்கள் அந்த தொகுதிக்கு வர வேண்டியிருந்த காலத்தில் இல்லை ஒரு வியாஸ் அந்த பரம்பரையிலே எல்லாரும் கிரிக்கெட்டில் இருக்கிறவர்கள் தனித்து காங்கிரஸ் கொண்ட நபர். இந்த நபரைத்தான் எம்எல்ஏகப்பட வேண்டும். இந்த நபரை ஜெயிக்க வைக்கிறவருக்கு அடியனை சேர்ந்தது, செலவழிக்கிறவருக்கு என்னை சேர்ந்தது, உயிரை காப்பாற்றுகிறவருக்கு என்னை சேர்ந்தது. எங்கிலும் வேலைக்கிற காலம் 36-37. அந்த காலத்தில் ஒரு ஓட்டராவதற்கு கூட தகுதி இல்லாமல் இருந்த நபர் இந்த காலம். ஏனென்று கேட்டால் ஒருவத்தருக்கு தெரிஞ்சவர்கள் காட்டுக்கு ஓட்டுரிமை என்று சட்டம் கிடையாது. வரிசெலுத்துகிறவர்களுக்கு தான் ஓட்டுரிமை. சொத்து இந்த நபருக்கு கிடையாது, வரிசெலுத்துகிற அச்சியும் கிடையாது. எப்படி இந்த நபரை ஆக்க முடியும்? எங்கு வருகிற பொழுதுதான் ஒரு வெள்ளாட்டை வாங்கி முன்சிபாலிட்டிக்கு வரி செலுத்தி அந்த வெள்ளாட்டுக்கு தகரவில்லை வைத்து உள்ளே உள்ளே சரித்தம் எவரையும் குறை கூறுவதற்கால் சரித்திரம் நான் தெரிந்து கொள்ள வந்த சரித்தம் அந்த தகரவில்லை வெள்ளாட்டின் கருத்திலே கட்டி அந்த ரசீல காமராஜ் கையிலே கொடுத்து காமராஜ் ஓட்டார். அன்று காமராஜரை தயாரிப்பு இருந்தது. அந்த அம்மையார் அணுகி உங்களுடைய மகன் ஒரு ஓட்டராக நினைக்கிறான், தயவுசெய்து வீட்டுக்கு நாளை கருதி வைக்கிறாரா என்று கேட்டவர்கள், ஐயா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, எங்கள் தாயிலே பெற்றிருந்தா தான் நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியும், அந்த வீட்டையும் அவர்கள் கருதி வைத்தா நான் என்ன செய்வேன் என்று தாயின் மறுத்த காலம் அந்த காலம். இப்பத்தார் இந்த அளவில் நான் ஓட்டராக்கி இந்த நபரை வரப்போகிற எம்எல்ஏக்கு நிறுத்தப் போகிறேன் என்று தெரிந்த உடனேயே இல்லாதோரு தேர்தல் காலத்திலேயே தேர்தல் வந்துவிட்டது அவருடைய உறவின்மையார். அவர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இல்லாத ஒரு தேர்தல் அந்த காலத்தில் நம்முடைய பிராந்தியத்திலும் இல்லாத நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதே மாதிரி ஒரு நபரை நான் அரசியலிலே எடுத்துத் தெரிகிறார். அந்த நபர் யார் என்று கேட்டால், ஈடு இந்த சதியிலே ஈடுபட்டு சர்வதாரணத்தில் நடத்துகிற பேரவர் வேலுசாமி நேரார் என்ற நபர். அந்த நபர் பேரவையில் பகுதியில் நின்றால் தோற்கடிக்கப்பட்டதால் ஜாமீன் வாங்க முடியாது. அந்த நபர்களுடைய சொந்த பகுதியாகிய தமிழ் பகுதிகளை நிறுத்தி போட்டியிடாமல் கொண்டு வந்துவிட்டு என்னுடைய சொந்தக்காரனாக லட்சாதிபதி மேலாண்மை ரத்னமணி அவரோடு நான் போட்டியிட்டேன். இந்த வேல்சாமியார் ஆனந்தன் சார் செய்திருக்கார்.